விஜயமுடு விஜயமுடு டான் 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 டான். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸ் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு எப்பயும் போல வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விடலாம். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் எப்போ போகிறோம் எல்லாத்தையும் என்ன டீட்டெயில் சொல்லிப்போம். அதை தவிர்த்து நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வீலா டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வருமா எல்லாத்துக்கும் என்ன டீட்டெயிலாக அந்த ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த வீடியோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் மறக்காம பார்த்துக்கோங்க. இப்போ உடனே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு பாதியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன என்ன ஃபேடுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெயினான அப்டேட்ஸையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வீடியோ சேர்த்து பார்க்கணுமே அப்படின்றது தான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேடுகளை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஃபேடுகளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவருக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலத்தில் விட்டுருப்பாங்க. சரி, ரைட்டு நமக்கு இதுதான் விடப்போகிறாங்க இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் எவல்யூஷன் கண்ணி ஏன் வரமாட்டேங்குது, அதோ எவல்யூஷன் கண்ணி நமக்கு வருமா எல்லாத்துக்கும் என்ன டீட்டெயிலாக இன்றைக்கி அந்த வீடியோ சேர்த்து பார்த்துலாம். ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கன்னா அந்த ஃபேடவில் தான் கர்மத்தை இந்த நம்ம இந்திய சொல்லுக்கு வந்திருக்காது. ஸோ இந்த இன்றைக்கான வீடு ஃபேடவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பண்ண எங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரில. ஸோ நமக்கு வந்து பண்ண இந்த ஒரு ஃபேடவில் எந்த சர்வுக்கு வந்து என்ன பாகிஸ்தான் சர்வுக்கு பார்த்தீங்களா. ஸோ அவையின் சர்வுக்கு தான் பண்ணால் இந்த ஒரு ஃபேடவில் வந்திருக்கு. இது ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு மேல் பிளண்டர் பண்ண வெப்பியன் வந்திருக்கும், ஃபீமேல் பிளண்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்திருக்காது. சரி, அந்த ஃபீமேல் பிளண்டர் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதையும் பின்னாடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னு இந்த உட்பகர் ஃபேடவில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க பாகிஸ்தான் சர்வருக்கு. நம்ம சர்வுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி வரும்ன்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கன் வராதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. ஸோ எவல்யூஷன் கன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாதி லீக் ஆகிருக்கும் ஆல்ரெடி. ஸோ ஆனால் இன்னும் அந்த உள்ளே போய் எவல்யூஷன் ஸ்டோனை அப்டேட் பண்ணுற மாதிரிக்கே ஸோ எமௌண்ட் இருக்கா எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வீடியோ லீக் ஆகிருக்காது. ஸோ யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா தெரியல. ஸோ இப்போ வரையும் என்ன அது என்ன லீக் ஆகலை. ஸோ அது எல்லாமே லீக் ஆகி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எவல்யூஷன் கன் ஒவ்வொரு சர்வுக்காக விடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளாட்டியும் என்ன மிச்சம் இருக்க அப்டேட்ஸ் ஓபி 27 மிச்சம் இருக்க அப்டேட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபி 28 மிச்சம் இருக்க அப்டேட்ஸ் எல்லாத்தையும் என்ன விட்டுருவாங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த ஃபீமேல் பண்டு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்திருக்காது. நமக்கு இந்த ஃபீமேல் பண்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வருமா அப்படிங்கன்னா உட்பகர் கண்ணும் சரி இந்த ஒரு ஃபீமேல் பண்டும் சரி ரெண்டுமே ஒரே இது தான், அதாவது ஒரே கூட்டத்தில் சேர்ந்தவங்க தான். ஸோ அதனால் பார்த்தீங்க இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம இந்தியன் சர்வுக்கு மாற்றி மாற்றி வரக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடல் அப்டேட் பண்ணது. ஸோ எவல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வரக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில மெயினான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம்ல அதை பற்றி பார்த்தலாம். ஸோ என்னென்னு என்ன ரெண்டாந்தேதி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீட் பெட்டை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படியும் லோடிங் ஸ்டேஷனை சேஞ்ச் பண்ணணும், லாபியை சேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையும் என்ன எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதி பண்ணிடுவாங்க. அதாவது நாளைக்கு தானே 1ஆம் தேதி. ஆமாம், 1ஆம் தேதி பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 1ஆம் தேதி பண்ணலாம், இல்லை 2ஆம் தேதி நமக்கு சின்ன அப்டேட்னால அப்போ கூட பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இன்டர்ஃபியர் எப்படி இருக்கும், அதில் வந்து ஈவெண்ட் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் என்ன ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை வந்து ஃபோட்டோ பர்ஃபார்மன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் அது கூட இருக்குது, அது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இன்டர்ஃபியர். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா டேஸ் கணக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. அந்த டேஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா திறந்ததுக்கப்புறம் நமக்கு உள்ளே போனாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த எப்படி K18 பண்ணுறது எப்படி பண்ணோம் அதே மாதிரி ஒரு மாடல் தான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து பஞ்ச் பண்ணி ஏறணும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன எல்லா ரிவர்ஸ் டெய்லி ராகின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலெக்ட் பண்ணுற டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் என்ன டீட்டெயிலாக இவங்களே பார்த்தீங்கன்னா சைடில் போட்டு வச்சிருப்பாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இல்லவா. ஸோ அந்த ஒரு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா புதுசில் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், முக்கவாசி இதில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் மிஸ் ஆகுது, பண்டில்ஸ் என்ன வரும் எது வரும் எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபிஸ்ட் ஸ்கின்னும் இன்ன வரைக்கும் இதில் வந்து லீக் ஆகிருக்காது. இதில் ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்கான்றதே டவுட்டாக இருக்கும், கண்டிப்பாக இதில் ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்குது. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம், ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் மெயின் அப்டேட் அது என்ன அப்படிங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் கப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு கிளாஸ் ஸ்குவாட் கப்பில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் ஸ்குவாட் செஸ்ட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 கிரேட்டாக ஆமாம் 5-6 கிரேட் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எமௌண்ட்டு அப்புறம் வந்து இந்த வவுச்சர் அப்படின்னு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நைட் போகிற வீடியோ சொல்கிறேன். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெண்டு அப்டேட். ஸோ அது வந்து என்ன மெயினான அப்டேட், அடுத்து வரக்கூடிய அப்டேட், அதனால பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்குப்டர் பற்றி உங்களுக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு இன்குப்டர் எதுக்கு நான் போடுறேன் அப்படிங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் போட்டுருப்பேன். ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பேச போகிறது இல்லை, இன்குப்டருக்கு பார்த்தீங்களா. ஸோ இன்குப்டர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்குப்டர் கன் இருக்கும். அந்த கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டுருப்பேன்.
போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், காடு கன்னுன்னு ஒரு கன்று பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்குப்டாரோட கன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்குப்டாருக்கு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய கன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த காடு கன்று. அதை நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட்டு வெப்பன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெப்பன்றாவில் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க்கை பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க முடியல. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஏன் நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வெப்பன் ராயில் வருமா, இல்லை அந்த நெக்ஸ்ட் இன்குப்டாரோட கன்று வெப்பன் ராயில் வருமா, இல்லை அந்த உட்பக வருமா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல கேள்வி கேட்குங்க. அதனால் அதிலே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா டாப் அப் யூனை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ டாப் அப் யூனை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வாஷ் வேகர் பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேருந்து டாப் அப் யூன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிங்க. டாப் அப் யூனை பற்றி நான் வந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு வீடியோ போட்டுக்க மாட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுக்கு அதை பற்றி பேப்பர்ஸுக்கிட்டு அப்படின்ற பார்த்தீங்கன்னா போட்டுக்க மாட்டேன். ஓகே, ரைட் டூனுங்க. ஸோ நமக்கு டாப் அப் யூனை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்புறமே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன இந்த ஸ்வாஷ் வேகர் பண்டில் இது எப்போ வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா என்ன இதில் இருக்க ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஓ, அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கம்பேர் பண்ணல, இது அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்கு இதை போய் இப்படி கொடுத்து வச்சாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா தெரில. ஓகே, ரைட் டூனுங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பேன் ஸ்கின். ஸோ மெயினான ஐட்டம்ஸ் வந்து சொல்லிக்கிறேன், பேன் ஸ்கின்னு, அப்புறம் அந்த லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ். அதை வந்து நான் பின்னாடி காட்டேன், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து அந்த லூட் பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பேக் பேக் ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் மெயின் ஐட்டம்ஸு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட் போர்டு. ஸோ ஸ்கேட் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா சப்ப மாட்டுறேன், ரைட் விடுங்க. ஸோ இது கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எனக்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிடையாது. ஸோ நமக்கு வந்து இந்த க்ளூவால் பேக் பேக்கு க்ளூவால் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த லூட் பாக்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த லூட் பாக்ஸ் இது மூணு பார்த்தீங்கன்னா மூணு ஐட்டமே. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் சுவாசகரில் சொன்ன இந்த பேன் ஸ்கின்னு. ஸோ இந்த நாலு ஐட்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுவாசகர் பொறுத்த வரைக்கும் மெயினான லெஜெண்டரி ஐட்டம்ஸ். அதாவது ஒரு ஒரு மெயினான ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வெப்பியனில் வரக்கூடியது, டாப் அப் மீனில் வரக்கூடிய, அதில் வந்து அதில் வரக்கூடிய லிஸ்ட்டில் இந்த நாலு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ தெரியும் நம்ம வந்து சொன்ன ஃபேடவிலை பற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேடவில் மட்டும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நைட் அப்டேட் வீடியோ போகிறோம்ல, ஸோ அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நைட் அப்டேட் வீடியோ நிறைய எப்போ போகிறீங்க, எட்டு மணிக்கு இருக்கா? ஸோ நைட் 9 இருக்கா? ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம், மறக்காம இந்த ரெண்டு வீடியோ வந்து பார்த்துக்குவோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ லைக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா வீடியோஸும். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான் மறக்காம நைட் அப்டேட் வீடியோ ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம். அந்த ரெண்டு வீடியோ வந்து மறக்காம பண்ணுங்க. ஒரு வீடியோ 8 மணிக்கு, ஒரு வீடியோ 9:30 போட்டுருவோம். ஸோ இன்னும் வீடியோ டேக் கேர், பை கைஸ். Yeah.